ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மண் சட்டியில் என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு எங்கள் வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து இதை அரைக்கிறதுக்காக, கூடவே சீரகம் ஒரு டீஸ்பூன், கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவும், நாலு குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குண்டு மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நீட்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட அஞ்சு முந்திரி பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா துருவிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசாவை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூட தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட தாளிக்கிறதுக்காக அஞ்சு குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட புளி வச்சுருக்கோம். புளி வந்து எலுமிச்சை பழம் சைஸ் புளியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வார்ம் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் சாறு இறங்கும். இது கூட 20-25 அளவுக்கு சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 25 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 8 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த காம்பு பகுதி வரைக்கும் நீட்டி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து பிஞ்சிடாமல் இருக்கணும். இது மாதிரி முழுசு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா கத்திரிக்காயில் நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு. இது கூட நான் வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஒரு கொத்து. இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து தேவையான பொருளை வந்து வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வாணல் வச்சுட்டு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் கூட நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். சீரகம், வெந்தயம் இது சேர்த்துக்கிறேன். இது கூட தனியா, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இது நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிறோம். இது நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது ஆறணும், ஆறுனா தான் அரைக்க முடியும். இது கூட நம்ம தேங்காய், ஊற வச்சிருக்க கசகசா, முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ரொம்ப கொரகொரன்னு இல்லாமல், ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து குழம்புல சேர்க்க போகிறோம். இது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் குழம்புல சேர்க்கறதுக்காக. இந்த மாதிரி வாணலில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சிப்ஸு வறுத்தெடுக்கிற மாதிரி நம்ம கத்திரிக்காயை சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். நீங்கள் கழுவிட்டு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருந்தால் தண்ணியை ஒரு டவலில் வந்து ஒத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி எண்ணெயில் சேரும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். சிப்ஸு அப்பளம் வறுக்கிற மாதிரி நம்ம நல்லா வறுக்கணும். இது வந்து நம்ம குழம்புல கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து கரெக்டாக குக் ஆகணும். நீங்கள் மெதுவாக எல்லா சைடும் திருப்பி வச்சு மீடியமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மேலே இருக்க தோல் சுருங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இதை வந்து ரொம்ப கிண்டி உடைச்சிடாமல் மெதுவாக பக்குவமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கிறேன். இல்லை வாணல் இருந்தால் கூட வச்சுக்கலாம், மண்வாணல். இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் சேர்த்து காரக்குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம தாளிப்பு வடகம் வச்சுருக்கோம், அது சேர்த்துப்போம். வடகம் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா கடுகு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குண்டு மிளகாய் இல்லை அப்படின்னா நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். மெதுவாக எல்லா சைடும் திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க, தீஞ்சிடாமல். இப்போ நான் இதில் வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெளியில் அடிக்கும் எண்ணெய். அதனால் வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, சுருளை வதங்கணும். நல்லெண்ணெயில் குக் பண்ணும்போதே நமக்கு நல்ல வாசனை வரும்.
இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து புளி தண்ணி சேர்க்கணும். பாருங்க, நம்ம ஊற வச்சிருக்க புளியில வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், மண்ணெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நம்ம இதில் புளி தண்ணியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து வைக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் சேர்த்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணியும் மிளகாத்தூளும் இது ரெண்டுத்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மூடி இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நான் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிறப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாரில் இருக்க தண்ணி கூட நம்ம இது சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்த உடனே குழம்பு வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்கணும். அதாவது நம்ம போட்டிருக்க மசாலா, மிளகாத்தூள் கத்திரிக்காயில் கோர்ற வரைக்கும் தான் கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். அதோட நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், குழம்பு ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ தண்ணியை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ, எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மூடி 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடுறேன். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலா இருக்குல்ல, அரைச்சி சேர்த்த மசாலா வந்து கத்திரிக்காயில் நல்லா கோத்துருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்க போடுறப்போ வெல்லம் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கணும்னா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் குழம்பு கொதிச்சு இறக்கும் போது கடைசியாக இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா வெல்லம் வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் ஆக்கிரும். காரம் உப்பு எது தூக்கலாக இருந்தாலும் எண்ணெய் வந்து நல்லா ஊறிடும் குழம்புல. அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை வந்து சூடாக ரைஸ் கூட சர்வ் பண்ணுறேன். இது வந்து சூடாக ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட நம்ம தொட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கர்ட் ரைஸ் சாப்பிடும்போது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரெடியாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் உள்ளார நல்லா வந்து மசாலா கோத்துருக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.